பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான நேயர்களே, தின தியான நிகழ்ச்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற பாக்கியவான்களே, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய அளவற்ற கிருபை இறங்குவதாக, தங்குவதாக. உங்கள் உள்ளத்தின் விருப்பங்கள், வாஞ்சிகள், பிரயாச முயற்சிகளை கர்த்தாமே அங்கிருந்து ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் 23 சங்கீதத்தை நாம் வாசித்து தியானித்து வருகிறோம். அந்த சங்கீதத்திலே இந்த நாளிலும் பாருங்கள், 23 சங்கீதம் 4 வசனம், உமது கோளும் என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களில் தியானித்திருக்கிறோம். கோள் என்று சொன்னால் வாக்கு தத்தம் என்று தியானித்திருக்கிறோம். உமது கோளும் உமது தடியும் என்னை தேற்றும். அதென்ன தடி என்பது எதை குறிக்கிறதால், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று நடவடிக்கை புஸ்தகத்தை தெளிவாய் வாசிக்கிறோம் அல்லவா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தேற்றுகிறவர். அதைத்தான் பக்தன் பவுல் தாவீது சொல்லுகிறார், உமது கோளும் வாக்கு தத்தங்களும் உமது தடியும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் என்னை தேற்றட்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் பெலன் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பகுதியில் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆகவே கவனிங்கள் அன்பானவர்களே, நாம் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது, வேதத்தின் தேவன் விரும்புகின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியின் பாங்கு என்னவென்றால், முதலாவது நம்மிடத்தில் நமக்குள் வருகின்ற போது நம்முடைய ஆத்மாவை சரீரத்தை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி தேற்றுகிறவராக இருக்கிறார். இதை பக்தன் தாவீது எப்படி அனுபவித்திருக்கிறார், முதல் கோளும் அது தடியும் என்னை தேற்றும் என்று அனுபவித்து பாடி வைத்திருக்கின்றார். இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்தின் தத்துவத்திலே அறிந்து உணர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடே நாம் வாழ்வதுதான் பரம சிலாக்கியம். வேதத்தில் கவனிக்கின்ற போது ஸ்தேவான் என்ற ஒரு தேவ மனுஷனை கல்லெறிந்து கொள்ளுகிற போது கவனிங்கள், அவன் பரிசுத்த ஆவியோட பலத்தை பெற்றதினால், ஸ்தோத்திரம், தன்னை கல்லிருந்து கொண்டவர்களுக்கு குறித்து பிதாவிட்ட சொல்லுகிற பிதாவை இழுக்கும் மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்துவான பிதாவை நோக்கி தன்னை சிறுவல் அறிஞர்கள் எப்படி வேண்டிக் கொண்டோ அதே போல ஸ்தேவானும் பிதாவை இழுக்கும் மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஸ்தேவான் தன்னை கல்லிருந்தவர்களை மன்னித்தான், மன்னிக்கும்படி வேண்டினான். அதுதான் பலன். பரிசுத்தாவின் பலன் என்பது மன்னிக்கிற ஆற்றலை தருகிறது. இன்றைக்கு நம்மால் பாருங்க, குடும்பத்திலோ சபையிலோ சமுதாயத்திலோ ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல் தத்தளிக்கிறோம், தடுமாறுகிறோம். மன்னிக்க முடியாததற்கு சரியான முகாந்திர காரணத்தை தேடி அதை சாக்கு போக சொல்லுகிறோம். அப்போ ஸ்தேவான் எந்த முகாந்திரத்தை மன்னிக்க முடியாத முகாந்திரம் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால்
பரிசுத்த ஆவியானவருக்கு பலனாக இருந்தார். மாம்ச பலன் என்ன செய்யும்? மனதை கடினப்படுத்தும். ஆவியின் பலன் என்ன செய்யும்? மனதை உருக செய்யும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தேவன் மன்னிக்கிறவனாய், மன்னிப்பை பெறுகிறவனாய், மன்னிக்கும் ஆற்றலை உடையவனாக இருந்திருக்கிறான். நியாயம் இல்லாமல் ஸ்தேவானை கல்லெறுகிறார்கள். அந்த யூத ஜனங்கள் ஸ்தேவானை கல்லெறுவதற்கான முகாந்திரம் நிச்சயம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கின்ற போதும் அவனை வஞ்சகமாக, மூர்க்கத்தனமாக யூத ஜனங்கள் கல்லெறுகிற போது கவனிங்கள். ஸ்தோத்திரம். பிதாவே இவர்களை மன்னியும் என்று பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்றால் அர்த்தம் என்ன? அப்பா, பிதாவை, நான் இவர்களை மன்னித்து விட்டேன். நான் மன்னித்தவர்களை நீரும் மன்னிக்க வேண்டும். எக்காரணத்தை இவர்கள் தண்டித்து விடக்கூடாது, உங்களுடைய கோபம் பாய்ந்து விடக்கூடாது என்கிற ஏக்க கரிசனையோடு கூட பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறான். புரிந்து கொண்டீர்களா? அப்ப தேவ பெலன், பரிசுத்த ஆவியன் பெலன் என்பது மன்னிக்கும் ஆற்றலை உடையதுதான். பரிசுத்த ஆவியானவரின் பெலன். இன்னைக்கு பரிசுத்த பெலன் இல்லாததேதான் கணவன் மனைவி மன்னிக்க முடியவில்லை, மனைவி கணவனை மன்னிக்க முடியவில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்கவில்லை, ஊழியத்தில் ஒருவர் மன்னிப்பது இல்லை. அப்போ இன்னைக்கு என்ன மைனஸ்ல வாழ்ந்து கொண்டு பார்த்தீங்களா? மன்னிக்க மனமற்றவர்களாய், அன்பிலே சோத்திரம் கரைவற்றவர்களாய், குறைவுள்ளவர்களாய், ஒருவரை ஒரு குற்றம் சாட்டுகளாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு நாங்கள் தான் பெந்தகோஸ்த சபை என்று வீராப்பு வேறு பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஆவிக்குரியவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே. அப்ப தேவான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்னால் கவனிங்கள், அவனுக்கு ஒரு பலன் இருந்தது. அது என்ன பலன்? தன்னுடைய தன்னை வீறு கொண்டு எழும்பி கொலை செய்தவர்களை கூட மன்னிக்கும்படியான ஒரு ஆற்றல் தான் பரிசுத்தனுடைய பலன். அப்ப இந்த தாவீது எப்படி தன்னை விரோதித்த சுத்தன் சவுளை மன்னிக்க முடிந்தது? அப்போ பரிசுத்தனுடைய பலனால் நிரப்பப்பட்ட தாவீதால் சவுளை மன்னிக்க முடிந்தது, மறக்க முடிந்தது. சவுள் தாவீதை கொள்ளுவதற்கு எத்தனை செய்தாலும் திரும்ப கைமாறாக பழிக்கு பழி வாங்குற சிந்தனை சவு தாவீதுக்குள் சிறியும் இல்லாமல் சோத்திரம் சவுளை நேசித்தான் தாவீது. புரிந்து கொண்டீர்களா? அப்போ அந்த தாவீது என்ன பாடுகிறார்? உமது கோலுமை தடி என்னை தேற்றும் என்று பாடியிருப்பாரானால் சோத்திரம். அந்த பரிசுத்தனுடைய மாண்பை, மகிமை, மகத்துவத்தை அறிந்து உணர்ந்து அனுபவித்திருக்கிறார் தாவீது என்பவர். இப்ப நீங்களும் நம்மள என்ன பந்தவசபை என்று சொல்றோம், இதரெண்டு ஒரு அந்நிய பாசை பேசுகிறோம், திதற்றுகிறோம், ஆனால் பலனற்றலாக இருக்கிறோமே. என்ன பலன்? மன்னிக்கும் பலனற்றலாக இருக்கிறோமே. அப்ப மன்னிக்கும் மனது மாண்புடைய மனது, அது அன்புடைய மனது, சகிக்கிற பொறுக்கிற மனது. அப்படிப்பட்ட மனதுதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அவசியம் தேவை. அப்படி மன்னிக்கும் மாண்பு பெற்ற மனசுதான் எழுப்புதல் அடைகிற மனசு, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற மனசு. ஆகவே நம்ம இன்னைக்கு மன்னிக்கும் இல்லை, மன்னிப்பு பெறவும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை, மாறாக மனதுக்குள்ளே கசப்பை வைத்துக் கொண்டு அந்நிய பாசையும் பேசிக்கொண்டு சோத்திரம் அன்பற்றவர்களாய் பண்பற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு கத்தோடைய பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்தனுடைய பலத்தால் இருப்பது உண்மையானால், இந்த தாவீது சொல்றது போல உமது தடி என்னை தேற்றுகிறேன்னு சொன்னார்லே, உம்முடைய பலன் என்னை தேற்றுகிறேன்னு சொன்னார்லே, உம்முடைய பெலன் சோத்திரனை 13 வருஷம் காய்மரம் பகைத்த சவுளை பகைக்கவில்லையே. சவுள் தாவீதை பகைத்த மாதிரி ஒரு துளியாவது பதிலுக்கு பதில் தாவீது சவுளை பகைக்கவில்லை, வெறுக்கவில்லை. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய, குடும்பத்தில், உறவுகளில், சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் உள்ளத்தில் ஒரு கசப்பு, வெறுப்பு, பரிசுத்தனுடைய பலனற்ற தன்மை, மன்னிக்கும் ஆற்றல் இல்லாமை. ஆகவே இந்த மன்னிக்கும் ஆற்றல் இல்லாத மன கசப்பாய் கடினமாக இருக்கிற இந்த தன்மை நமக்கு வைத்துக் கொண்டு, நானும் பரிசுத்த பெற்றிருக்கிற ஆவிக்குரிய சபையில் அங்கமாக இருக்கிறேன் என்று நாம் பிதற்றிக் கொண்டு இருப்போமானால் கவனிங்கள்,
நம்ம பெலனற்றவர்கள், பண்பற்றவர்கள், பக்குவமற்றவர்கள், ஸ்தோத்திரம், கர்த்தரை வருகைக்கு லாய் கட்டுறவங்க, ஸ்தோத்திரம், புரிந்து கொண்டீங்களா? ஆகவே எப்படியா தாவீது அந்த அளவாக 13 ஆண்டு காலங்கள் சவுல் சின்ன பெண்ணமாக துடித்த அந்த சவுளை தாவீதால் வெறுக்கவே முடியவில்லை, பகைக்கவே முடியலை. சவுளை கொள்வதற்கு தருணம் வாய்த்து கூட அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. புரிந்து கொண்டீர்களா? அப்ப தாவீது பரிசுத்தனுடைய பெலத்தாலே இடைக்கட்டப்பட்டிருந்ததினாலே சவுளை தாவீதால் மன்னிக்க முடிந்து மன்னிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார். ஆகவே இன்னைக்கு சோத்திரம், மன்னிக்கும் ஆற்றல் அற்றவர்களாக, பழி வாங்குகிற சிந்தை உடையவர்களாக, ஒருவரை ஒரு பகைக்கவர்களாக, வெறுக்கவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு வெள்ளை விரைவில் தூய்மையாக அணிந்து கொண்டு சோத்திரம் ஆவிக்குறை சபை என்று பதற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதை சற்றாது உணர்ந்து பாருங்கள். அப்ப நீங்கள் எதை விரும்பி வாங்கியிருக்க வேண்டும்? சோத்திரம், மன்னிக்கும் ஆற்றல் வேண்டுமா? பரிசுத்தனுடைய பெலன் தேவை. தேவான் பரிசுத்தம் நிரப்பப்பட்டது போல் நீங்களும் நானும் இந்த கடைசி நாளில் பரிசுத்தம் நிரப்பப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியான நிரப்பப்பட்டு விட்டோமானால் மன்னிக்கும் ஆண்டு விடலாக இருப்போம். அப்ப பரிசுத்தனுடைய பெலன் நம்மை ஆற்றும், தேட்டும், மன்னிக்க செய்யும், மறக்க செய்யும், பண்புள்ள பாசமுள்ள வாழ செய்யும், வளர செய்யும். ஆகவே பரிசுத்தனுடைய பெலனை பெற்றுக்கொண்ட தாவீதுக்கு இருந்த சோத்த அந்த வீராப்பு போல உங்களுக்கும் எனக்கும் வீராப்போடு சாட்சியோடு சவுள் நிலந்து வாழ வேண்டுமா? பரிசுத்தனுடைய பெலத்திலே இன்னும் வலுப்பெறுவோம், ஊக்கம் பெறுவோம், உற்சாகம் கத்தனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.